பிக் பாஸில் நுழைந்த அரணாகி நிஷா, பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஸ்டாண்ட் அப் காமெடியன் என பல்வேறு அவதாரங்களை எடுத்த அரணாகி நிஷா தற்போது பிக் பாஸ் சீசன் 4 கலந்து கொண்டுள்ளார். விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் 4 அரணாகி நிஷா கலந்து கொண்டுள்ளார். விஜய் டிவியில் நடிகர் கமலஹாசன் அரணாகி நிஷாவை வெகுவாக பாராட்டினார். ஸ்டாண்ட் அப் காமெடியில் தனி ஒரு பெண்ணாக இருந்து சாதனை செய்தவர் அரணாகி நிஷா என்றும், கஜா புயல் போது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு உதவி செய்ததையும் நடிகர் கமலஹாசன் மேடையில் நினைவு கூர்ந்தார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தான் வெற்றி பெற்றுதான் வெளியே வருவேன் என்றும், தான் ஒரு கருப்பு ரோஜா என்றும் தன் கணவருக்கு முத்தம் கொடுத்து பிக்பாஸ் வீட்டில் நுழைந்திருக்கிறார் அரணாகி நிஷா. அரணாகி நிஷா எப்போதும் செல்லும் இடமெல்லாம் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அரணாகி நிஷா கலந்து கொண்டுள்ளதால் பிக்பாஸ் வீடு கலகலவென்று இருக்கிறது. அரணாகி நிஷாவிற்கு ஏற்கனவே அறிமுகமான பாடகர் வேல்முருகன், நடிகை ரம்யா பாண்டியன், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரியோ, குக் வித் கோமலையில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நடிகை ரேகா என அனைவரும் பரிச்சயம். இவர்கள் அனைவரும் ஒரே டீமாக இருப்பதால் பிக்பாஸ் வீட்டில் இன்னும் 3 மாதத்திற்கு அரணாகி நிஷாவின் சிரிப்பொள்ளிதான் கேட்கிருக்கிறது. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூ செண்டாய், எதிர் அணிக்கு அணு உண்டாய், மொத்தத்தில் மரம் ஒன்றாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, ஒரு பாராட்டு வேணா பேசுங்க. உங்களுக்கு இந்த பாராட்டே அதிகம். எதை பத்தி கவலைப்படாதீங்க, இது நம்ம வச்சதுதான் சட்டம் இங்க. வெக்கத்தை பாரு குனிஞ்சு சிரிக்கிறாரு. இவ்வளவு முடியும் போயிருக்குன்னா 2-3 பொண்டாட்டியா இருக்குமோ, மொத்தமா போட்டு ஆட்டிருக்கு. தெரியல, 4 பக்கமும் இருந்திருக்கும் போல இருக்கு. வாய்ப்பு பல்லு இருக்கிறவன் பொக்கடா திங்கிறான், யாருக்கு என்ன வந்துச்சு? அவருக்கு அதுவும் இல்லையே, ரெண்டானே உண்மையிலே ரெண்டா கொடுத்து வச்ச மகராசன். சரி, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுதான். உண்மையிலே நடுவர் அவர்களே, பெண்களை பத்தி பேசுறதுக்கும் பெண் வழி சொந்தத்தை பத்தி பேசுறதுக்கும் நாங்க வந்திருக்கோம். நீ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மத்தவங்கள்ட்ட வேணா விளையாடலாம், ஆனா மீனவன்ட்ட விளையாட முடியாது. ஏன் தெரியுமா? நட்புன்னு வந்தா உயிரை கொடுப்பான், துரோகம் பண்ணா உயிரை எடுப்பான் சார். அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துதான் பதுசா பேசணும். எப்படி நீங்க எந்த ஊருக்கு துரோகம் பண்ணலாம்? எங்க அந்த பஞ்சாயத்து கமிட்டி இருக்காது? கட்டி வைங்க நடுவரை, தட்டி வைங்கவா. காலையில மீனுக்கு இறையா போடுங்க, போயிட்டு போட்டு யாரு கேட்க போறா? நிஷா கருப்பு, நிஷா கருப்பு. தம்பி நிஷா கருப்பாட தங்கம், தம்பி ப்ளூ கலர் டிஷர்ட். ஐயோ அண்ணே, ஆஷ் கலர் டிஷர்ட் அவர் பாரு. ஐயே அப்பா, அப்படியே பார்க்க விஜயகாந்த் மாதிரி இருக்காரு. உங்களதான் சொன்னேன், அங்கேருந்து வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட நானும் எண்ணிட்டு தாங்கங்களா, 42 வாட்டி நிஷா கருப்புன்னு இருக்கான். நான் கருப்பாடா? இனிமே நிஷா கருப்புன்னா யாரா இருந்தாலும் நடுவர் தூக்கிப்பிட்டு மிதிங்க. நான் கருப்பு கிடையாது, நான் சாக்லேட் ப்ரௌன். இதுக்கு கருப்பே தேவலாம், நானாக தேவல. நீ ஓரியோ பிசுகட்டு பக்கத்துல ஒண்ணு உட்காந்துருக்கு பாரு, மில்க் பிக்கிஸ் தூக்கி போட்டு மிதிங்க. அதெல்லாம் ஆளையும் முகரையும் பாரு, வந்து நின்னதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சந்தேகம் தான்க்கா, சொத்து பத்துன்னு பேச வந்த யாருமே சொத்து பத்துக்கு ஒரு விஷயம் எடுத்து வைக்கிற. கர்ணன்னா யாருன்னே தெரியாத இவங்கிட்ட வந்து நீ கர்ணன் கதையை சொல்லிட்டு இருக்கியே, ஒரு வார்த்தையாவது சொத்து பத்துக்கு பேசுனியா? வந்த ரெண்டுமே நீங்க நல்ல கவனி, நீ சொந்த பந்தத்துக்கு பேசுனி சாப். நான் மாதிரி இப்ப என் புருஷ நான் கேக்கிறேன் பாரு, ரெட்டு வந்து பேசுச்சு இல்ல, நான் பொய் சொல்லலன்னா. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ கூட வாங்கி பாருங்க. ரெண்டும் பேசுச்சு இல்ல, ரெண்டும் பொண்டாட்டியை தான் கத்துடுச்சு. இது ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்குமா, கர்ம புள்ளையும் பெத்துக்குமா, பொண்டாட்டியும் திட்டிக்கிட்டே இருக்குமா, இதுக்கு நீ ஊட உட்காந்து ஊன்னு ஜாலற புடிவியான். அனுபவத்துல பேசுறாங்கம்மா. நீ என்னத்த அனுபவம் கருமா, ஒரு 1.5 மணி நேரம் தூங்கி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க, வெக்கமா இல்ல? ஊசி போடும்போது கூட உனக்கு சுதாரிப்பு வரல. நானே சொல்லிட்டல்ல, நீ எதுக்கு மைக்கில சொல்ற திரும்ப? இல்ல மனசாட்சி வேணாமா? ஆனாலும் நடுவர் அவர்களே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய பயணங்கிறது ஒரு 10 வருஷம் பயணம். கண்டிப்பா, அந்த 10 வருஷமாவே நான் உங்களை எப்பவுமே மரியாதையா தான் பேசுவேன். கண்டிப்பா, உன்ன நான் அவைவன்னு பேசின காலமும் அதிகம். ஆனாலும் கூட இன்னைக்கு நீ நடுவரை உட்கார்ந்துருக்கும் போது சைட்ல உட்கார்ந்து ஒரு பேச்சாளரா இந்த மொகர கட்டைய பார்த்து ஒரு 4 வரி மரியாதைக்கு நடுவர்னு நான் பேசலாம்,
அந்தமாரி ஒரு வார்த்தை பேசினாரா? சத்தியமா இல்லம்மா. அவனும் பேசல, போனவனும் பேசல, இங்க உட்கார்ந்திருக்கிற போனவன் என்னைக்குமே யார பத்தியும் பேச மாட்டான். அவன் ஏதோ ஒரு அண்ணே சத்தியமா சொல்றேனே, அவன் ஒரு புக்ல மனப்படம் மட்டும் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கானே, அந்த புக்கை வாங்கி கொடுங்க, அடுத்த வாட்டி நானும் மனப்படம் மட்டும் ஒப்பிக்கிறேன். எனக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்னு எங்கூர் பக்கம் விசாரிச்சு பார்த்தா எவனுக்கும் புரியவும் மாட்டேங்குது. இந்த ஏரியால தான் அந்த புக்கு விக்குது, வாங்கி கொடுங்க, நான் படிச்சுட்டு வர்றேன். நானும் அவங்களுக்கு புரியுதுமா சாமி வந்து ஆடுறாங்க? ஆமாப்பா, நான் உண்மையா அது அது தெரிஞ்சு உண்மையில நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் அந்த பழமைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நாடு நல்லா இருக்கும். அதனால சொன்ன மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த விஷயத்தை கத்து கொடுங்க. அது ஜாதி அதெல்லாம் வேற, நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய முறையை நல்லா கத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயத்துல மஞ்சுவ நான் மன்னிச்சு விடுறேன், இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் உங்களை வர்ணிக்கல. பட் நான் வர்ணிக்கிறேன், தாராளமா வர்ணி. ஏன் தெரியுமா? ஒரு அழக வர்ணிக்க ஒரு அழகாலதான முடியும். பட்டி மட்டும் முடிந்தது, நீங்க வெந்திருத்தி வீட்டுக்கு போகலாம். அப்படிலாம் பேசாதீங்க, அவன் கரணம் கதைனால நான் ஒரு குரணையும் கதை சொல்லுவேன். அப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. நடுவர் அவர்ல நீங்க என்ன சாதாரண ஆள, பார்ப்பதற்கு பொன்மண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்க அணுகுண்டாய், மொத்தத்தில் கருவண்டாய், நீ ஒரு மரம் மண்டாய், ஒண்ணுக்கு வந்தா போயிட்டு வாச்சுட்டே இருக்காதே. ஆமா, நான் என்னைக்கு பாடியிருக்கேன் நீ வந்து உட்கார்றதுக்கு? என்ன பார்த்து இது கருவண்டுங்குது பார். அப்படி சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. பெண்களுக்காக என்னைக்காவது நீங்க மரியாதை கொடுத்து பேசிருந்தீங்கன்னா உங்களையும் ஒரு மதிச்சு பேசிருப்பேன். நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசினதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, பொம்பளைங்கனாலே காசு தான்ப்பா புடுக்குறாங்க, அப்படி காசு போனா அலையிறாங்கப்பா, பேய் மாதிரின்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற பெண்களை எல்லாருக்கும் சொல்றேன், பெண்களை என்னைக்குமே தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க, பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை, தெரிஞ்சுக்கோ. நீ சொல்ற ஒரு நாலே நாலு பேர் கை தட்டுறாங்க, தெரியாத கபோ பாரு, 42 பேர் தட்டி தட்டுறாங்க. உனக்கு நீ நடுவர் மகரையில வாயில் அடிச்சு பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. பெண்கள் தம்பி ஒரு நிமிஷம், எனக்காக ஒரு தடவை எல்லாரும் கை தட்டிடுங்களேன். ஐ லவ் யூ டி. இங்க பாரு, அவெல்லாம் எப்படி தட்டுறா பாரு. நிசா இங்க பாரு, இதுக்கு நீ இறங்கி போய் பிச்சை எடுத்துடலாம். எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்களேன். அதுக்கப்புறம் நான் பேசி கை தட்டு வாங்குறது எவ்வளவு குஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். இனிமே கர்ணன் கட்டப்பாறை எடுத்து சொறியிருவேன். இங்க பாரு, என்ன பிச்சை எடுக்காத குறைய அப்படி கை தட்டுங்கன்னு கேக்குறீங்கல்ல? ஆமா, நான் சிக்னல் தான் காமிப்பேன் எங்க ஆண்களோட கை தட்டுல பாக்குறியப்ப பங்காளி. அண்ணே ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ கிராண்ட்ஃபாதர். அதான் பதம் கிராண்ட்ஃபாதர், ஓல்டுனா கை தட்டாம இருக்கணும். அப்படி தூக்கி கத்திக்கிட்டு இருக்க கிராண்ட்ஃபாதர் ஓல்டா இருந்தாலும் ஆம்பளை சிங்கம்மா, அதனால அவர் கை தட்டுறாருமா? அவன் அவன் உங்களுக்கு பங்காளியா? ஐ ஹேட் யூ கிராண்ட்ஃபாதர். பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது, இதுக்கான பதில நீ சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டே. ஏன் பொம்பளைங்க பேய் பிடிக்குது? அது ஒரு சாதாரண விஷயம், பேய்க்கு கூட இந்த முகரக்கட்டையெல்லாம் பிடிக்கல, பேய்க்கு கூட நம்மளதான்க்கா பிடிச்சிருக்கு. என்னைக்குமே போப்ப எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் காரணம் கிடையாது. ஏன் தெரியுமா? பெண்களுக்கு மட்டும் பேய் பிடிக்குது, ஏன்னா இனத்தோட தான் சேரும். அந்த ஒரே காரணம் உங்களுக்கு பேய் பிடிக்குது, எங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி எல்லாம் இல்ல நடுவர்களே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, எதை வச்சு நீ சொல்ற? இப்ப நம்ம உண்மையிலே சொல்றோம், எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்கோம்ல, எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்கோம். அங்கே கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது, கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது, இங்கே தெய்வத்திற்குள்ளே ஒரு கருவறை இருக்கிறது. அதனாலதாங்க எப்பவுமே பெண்களை தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க. உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்கறதுல இருந்து குடும்பத்தை செல்ல குட்டி குடும்பத்தை பாதுகாக்கிறதுல இருந்து குழந்தை பெத்துக்குடி எல்லாம் நாங்க தான். இதுல அந்த மனுஷன் அங்கேருந்து வந்து நின்னுக்கிட்டு காசு கொடுத்தாதான் மரியாதை, காசு நீங்க எல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டப்பா? நிறைய பெண்கள் வீட்டுல இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு அம்மா டெய்லி கோவிலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் குழந்தை எல்லாம் என்னையும் செய்தி சொல்ல வச்சுட்டீங்களா படுப்பாவீங்களா? 12:30 ஒரு நாள் குழந்தை இல்லாம அவன் அம்மா தனியா போனப்ப உள்ள இருந்த ஐயர் கேட்டாரா, என்னம்மா டெய்லி குழந்தையோட வருவீங்க? நீ என்னப்பா தம்பி உள்ள பண்றேன் ஐயா,
Iya Raja, iru varen. Gebar. Amma. Tambi, ingebar, ingebar, ingebar. Tan, nama gue, nama pesan itu pergi aman itu ku bertongkri orang buat entah. Ya, jebar, jebar. Tuku bertongkri, melalui apa orang, kilo pematang. Ila ramai. Ini apa pernah ntar, tetapi nana soltren. Enna. Madi lalu patah teri le, close up lalu patah teri le. At least stage kadi lalu pun tu patah, lalu ada anda anggal lewat teri ran patah, aduun teri le. Semua anggal ini patah, ni nikir deh teri le. Nah, yang tak anggal patah, orang le kena. Daily kolam yang kudi berdua orang nak kolam dah lama, nama tania apa napa ulir naier kita orang daily kolam ni orang nama orang binga. Yang nama kolam dah lama tania apa dengan kita, tapi nama sunjak kolam dia tu kolam dia, kuti jatuh, kuti jatuh. Ni mana sami kumur muri dah, angkut order, angkut order, angkut order. Nimanya sami kumpulan mana ni kita, kalau ni di rumah itu taninya mandai ni cah. Bahulir na yer sirchte kedara. Dewa tu di rumah itu yenda selaya pakar dek ma kovil ke mandingan kedara na. Nama petta koran da danga nama le porta beri kini dewa. Arma. Anja arma guna teri ama bandu wakkan dek te. Kalau ni yang kasih kalai rangga bondati genna beriya kasih moga rakat. Genna kasih. Kasih, apa nama mana kasih? Genna, illa ini lebara manchuna de. Orang kevetta layu, yalam cemalamu acu kurtani poyir dia. Kasih mana anda orang guru besar dengan ekang adi kait terak. Najma ba, nallu ur kait terlu kurungnya. Ide follow pon nama, nama timu manjera itu grup pun nallu arko. Pati kasih mana anda tambi blue color t-shirt. Kasih mana? Najma ba. Namanya si onba termonan itu topi arutin kedi ember leliti bayi kita. Unga ur putus itu koru warma hirundi diporai. Anu topu dana? Ama. Aju surga itu mude bi. Ponat tawari guta pola ke porai? Ata adi, yang kita tahu, orang kita tu nama malas urut time plat putri bayi, yang mana nama mudi? Enggak, bal kele kas sepana kas, anak unmele solrengi, anak gua mele perih kau, yang dari mana? Pen kele yang madik kele yang dekuru mana lala berikat? Pohon nol, nih anda dua orang, nih anda lala orang na asa putri. Sari. Pohon awasnya vidgat nih, anda naalu gudi rupai ki vidgat nih. Ama. Asama apa? Jadi TV kau ini batal jerai kau vidgat mudi la. Kebar. Yaitu kita buat peramai lalu pungkara. Peramai lalu. Ni buat dah anjung kodi lantai main arti lalu teri cilera mana yang buat terkaya. Anjung kodi yang na orang lalu buat bahasa deh lada. Ada ni ke ni lalu tak kurutup dia perangka tu bapa. Ia ni ada tu orang le. Kali kodi ni bagi biru gati pal kacir ni le. Ama. Pal kacir modi biru kula moda moda yar kuti puning le. Pasmat. Aar hari bila matran laka, anjir hari bila kuda pendek lama kita meriah de. Biru gatti pal kacir modi pasmat dah ulle pohok. Yen duri ada kalamat de, ilan de rendi erumat de. Ia itu warna ulah pakai ke? Yang kita erum madin, inno erum madu sulubar. Jabar ya, warna teringjikah? Beru wasal le, mana ungu pasmadu baru? Anak wadi wasal le, ingkung kala madu sama baru? Sader mana nikah de? Yang dari mana jeli kat le kala madu urang? Yeah. Pasmadu urat le? Yeah. Pasmadu ulah utan amal pal kandruwa. Anu orang ekaran dah pasmadu ulah urat le. Apa dia la orang ni garaya de? Ina manasar ciod, najamah solrengen. Nariya peri, yaan galrikinge. Unggul kame solren. Yar allah pombala pulai petri kinglo sattiya mah solren. Kala ratu kiute perma pulenge. Pombala pulai petta ungalah kurtu baca unga. Yang dari mana? Yeah. Kadai si warik kita apa mama mudiyar lat kane pama tang kurave baca soar borat de. Yenne kime potta pulai matunas. Yar kita evite kurga mada. Ya apa, ya amma ni vittu kurang kamar apa? Terjadi kongga modal le. Adalah ini pembala pelai petta orang sana, nalam pavi, ura ambala pelai petu ajarke. Pembala pelai petta binge jauli kadek bong le. Asyik arkanca. Patu pora inne, patu pahwad satte inne. Anje geuna pata asyik arko. Ipani apa dah biasa? Mohara katel lagi nama dressel lagi bom eh. Adik kelinga jeans band. Adik nama ni petri kaya anje mohara katik dressi arko mana? Karna mudi ceh, yadu pa, arimbe. Ena adik trouser, adik t-shirt. Anak anda pompa pelangi, enna dress potala alagar kunge. Anak orang midi potala alagar, kunjuri potala alagar, keun potala alagar, asari potala alagar, masakali rasakali potaba enna. Anak ini ayah, ni potong dressan, aku potala alagar. Yangga ni orang potaba gitu bapa? Nangga kawan takatik udah pati mandar nartu. Ni kawan takatik itu pati mandar nartu ya? Ada mah anggal itu pengal itu lantia sah. Ada apa ni nol culturiya? Jeans kelic potra, kelic potra. Yanggal kelan anggo potra jeans pandra kelinjirik. Unggal ku waie kelinjirik. Ada kengga bodoh ini solat potra. Ya. Pudus saya. Ya, ya, erdriya. Ini le berapa manchun ada anggian mandi. Talaya viruc potra arra lge. Talaya, yar sonda talaya viruc potra arra dene. Pinan na. Ada ke pair loose hair, free hair. Free hair ah. Free hair. Ama ama ama. Ni free hair bodoh. Anda ni irkre hair pura free utar eh, ini apa-apa free hair utu utu ke, ini lawur wakal itu mangiriya, na unne unne kekrama, ini irkre utu mata anggal sarwa kekrane kekr itu karter ada kayi datengan, muda pinne bentiye mudiyeve free outing le, unggal anambi muda mudchu potta purusan engi adringe free outing la, angga pawada, awala pakada, ini apa?
மூணு முடிச்சு போட்டுட்டு நாங்க அதுகளை பாதுகாக்கிறது இருக்கே. ஒரு காலத்துல எல்லாம் ஆம்பளைங்க பொம்பளைய பாதுகாத்தாங்கக்கா. ஏன்னா ஆனா இன்னைக்கு நம்ம தான் அதுகளை பாதுகாக்கிறோம். இதுல வேற மேக்கப் போடுறீங்க, மேக்கப் போடுறீங்க. எதுக்கு மேக்கப் போடுறோம் முதல்ல எங்களை கேளுங்க. நாங்க என்ன எங்க ஆசைக்கு மேக்கப் போடுறோமா? பின்னா எங்களோட சந்தோஷத்துக்காக எந்த பெண்களும் மேக்கப் போட மாட்டா. நாங்க கெட்டப்பா இல்லன்னா புருஷன் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயத்துல இந்த முகரகட்டைகளுக்காக பவுடர் அடிச்சு நான்லாம் மேக்கப்ப கலைச்சிட்டு கதவை தட்டினா என் புருஷன் கதவை திறந்து சாரி மேடம் பக்கத்து வீட்டுக்கு போங்கிறான். அப்புறமா வெளியில போய் அப்படி மச்சா அப்படிமே செல்லக்குடி வாடிங்கிறான். கட்டின பொண்டாட்டிய மேக்கப் இல்லைன்னா வீட்டுக்கு விட மாட்டேன்டா. அவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து நூலா இருக்கோம் நாங்க. சும்மா எங்களையே போய் குறை சொல்றீங்க மேக்கப் சௌரி முடி வச்சுக்கிறான். உங்களுக்கு ஏன்டா எரியுது? ஒரு காலத்துலக்கா புருஷமார்களுக்கு கோபம் வந்தா ஆனா அடிச்சாங்கன்னா இப்படி அடிச்சாங்க இப்படி அடிச்சாங்க. இப்ப ஆவுன்னா தலையிலே கை வைக்கிறாங்க. இந்தாடா மாப்பிள்ளைன்னு கழட்டி கொடுத்துட்டு நாங்க போயிட்டே இருப்போம். பொறுப்பு கூட பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பிறக்கும் போதே வரும் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது திருவிழா, அங்க ஒரு கடை இருக்கு, பொம்மை கடை இருக்கு. உங்களுக்கு நான் விளம்பரம் ஃப்ரீயா பண்றேன், போகும்போது எனக்கு ஒரு பலூன் கொடுங்க. அந்த பொம்மை கடை ஏதாவது ஒரு பொம்மைய வாங்கிட்டு போய் நாளைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. வீட்ல இருக்க பொட்டப்புள கையில கொடுங்க. அது என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த பொம்மைக்கு தலசீவி பூ வச்சு பொட்டு வச்சு டிரஸ் மாட்டி கொஞ்சம் போய் ஷோகேஸ்ல வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு டெய்லி அந்த பொம்மைய கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பொம்பள புள்ள. அப்படியே அதுக்கு பய கையில கூட 10 நிமிஷத்துல தலைய கழட்டிடுவான். காமன் நேரத்துல கைய பிச்சிருவான். அரை மணி நேரத்துல அது மேல ஏறி உட்காந்து தேய்ச்சிருவான். நான் ஒண்ணு பெற்றிருக்கேன், கார்ல உட்காந்துருக்கு 8 வயசு. நீ என்ன பொம்மைய கூட நெஞ்ச பிரிச்சு பார்த்து உள்ள எட்டி பார்த்து ஒண்ணுமே இல்லங்கும். நெஞ்சதானே பிரிச்சு பார்த்தான். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, இந்த பசங்க பிரிக்கிறவனு கேவலமா பேசாது. அப்புறம் என்ன பொம்மைய வாங்கி பொம்மையா வச்சிருந்தா அது பொம்பளை பிள்ளைங்க. அத பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணி அப்துல் கலாமா மாறுறதாமா ஆம்பளை பிள்ளைங்க. மனசாட்சி வேணாமா? ஒரு குடும்பம் நடத்துறதுல கூட பெண்கள் கரெக்டா இருப்பாங்க. காசு பணம் வேணும். இதுல வேற அண்ணன் தம்பிய வந்து சொத்துக்காக பிரிக்கிறாமா? எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. தான் அண்ணன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போய் தான் அண்ணன் கிட்ட எதுவுமே கேட்காத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி தீபாவளி சீரு பொங்கல் சீரு நம்ம நாட்டுல வச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நடுவதற்கு புருஷன் கோடி கணக்குல சம்பாதிக்கலாம், லட்ச கணக்குல புடவை எடுத்து கொடுக்கலாம். ஆனா தான் அண்ணன் எடுத்து கொடுக்கற அந்த 500 ரூபாய் புடவைக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு இன்னைக்கு அந்த சீரை எதிர்பார்த்து வாசப்படியில உட்கார்ந்து இருக்க பொம்பளைங்க முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அண்ணனுக்காக சொத்து கேஸ் மொகரக்கட்டைய சொத்து இவங்க என்ன சேர்த்து வச்சிருக்க போறாங்க? இவர் எதுக்கு நான் ஒரு கவுண்ட் சொல்லிட்டா? அண்ணனோட சீரை எதிர்பார்த்திருந்தா அது பெண்கள், நண்பனோட பீரை எதிர்பார்த்திருந்தா அது ஆண்கள்மா. இதுல வேற நண்பர்கள் மாதிரி வரவே வராதான். நண்பர்கள் மாதிரி அப்படியே காதலிக்கிறதே இவங்களை நம்பிதானா? கல்யாணம் காதலிச்சு மாப்பிள்ள நான் இருக்கேன்டான்னு காலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் போயிருவான். இது ரெண்டு நிறுத்தணும் முடிக்கும். என்ன பண்ணலாம்? ஏன் அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இருக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் போகத்தான் செய்வான். ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இருக்க வேணாண்டா. அந்த பொண்ணு போட்டு வந்த 30 பவுன் தீர்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெப்பரப்பான்னு முழிக்கும், வயித்துல ஒண்ணு நிக்கும். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் போது அந்த அப்பா அம்மா தாங்க மன்னிச்சு அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டு வாழ வைக்கிறாங்கல்ல, அப்ப நண்பர்கள் வரமாட்டாங்க, சொந்த பந்தம் தான் நடுவர்கள் வரும். இதுல வேற அங்க இருந்து வந்துகிட்டு என் குடும்பத்துல நடுவர்கள் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணது தயவு செஞ்சு யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. என் காதல் எல்லாம் தெய்வீக காதல். நீ தெய்வீக காதல்ங்கிற அவன் தெருவோர காதல்ங்கிறான். யாரு சொன்னா? ஓ வர வர கண்டுபிடிச்சாங்களே காதல்னா காதல். அப்படி ஒரு காதல். நீ அங்க போற மறுபடியும் பாத்ரூம் வருதா? மவனை எந்திரிச்சு பண்ண குரலையே கடிச்சுட்டு போயிடுவேன். காதல்னா காதல். அப்படி ஒரு காதல். நீ வர்றேன்னு சொன்னா அவர் வேற பக்கம் வாசிக்க போறாரு. கேட்காம நாங்க கூட்டு வந்தோம். ஐயோ எங்க ஐயா போறாரு. அவருக்கும் வந்திருக்கும் போல இருக்கு. ஐயா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க ஐயா. தீர்ப்பு முடியுமே காசுங்க. அவரு பொண்டாட்டி புடுங்கல் அதிகமா இருக்கு. இங்க வந்தாரு அதிகமா இருக்கு. பொண்டாட்டி கிட்டே போறாரு. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் டிப்ஸாவே குடுக்கறேன். மண்ணு தரதான் இங்கே போங்க, புழுதி பறக்காம இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நடுவரவர்களே, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காதல் தெய்வீக காதல். ஏன் தெரியுமா? நானும் என் மாமாவும், நானும் எங்க அத்தானும், நானும் எங்க மாம்ஸ் குட்டியும். பேர் கூடயா?
இந்த ப்ளூ சட்டையோட பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கவனிக்கணும். ஏன் தெரியுமா குழந்தையானவனை கைதட்டுறான்?